வெல்கம் டு அமீரா சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் மசாலா ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் நாலு பக்கமும் இது போல் லைட்டாக கட் பண்ணி விடுங்க ஆழமாக கட் பண்ணிட வேண்டாம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைனா மிளகாய்த்தூள் கருகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை மசாலாவோடு சேர்த்துடலாம் இதுபோல் முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி திருப்பி விடுங்க எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க முட்டை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸியில் அரைக்கலை கையால் தட்டி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த மிளகாய்த்தூள் எண்ணெயோட போது அதோடய ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் பிடிக்கிறவங்க இந்த மசாலாவை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன் தக்காளி டைரெக்டாக கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்கேன் இப்படி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா மேலே லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவோட ராஸ் மில் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டையில் வந்து அதிக அளவு செலனியம் விட்டமின் டி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் இருக்குது அது மட்டும் இல்லை ஜிங்க் அயன் காப்பர் போன்ற மினரல்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ முட்டையை திருப்பி விடுங்க கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அமிரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்